இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் ராஜ்குமார் அவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் சற்று நிமிடம் தேவனை ஆராதித்து சங்கீதம் 62 தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே சேனல் டிஜே நேயர்களை இந்த காலை வேளை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். வாருங்கள், நாம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருந்து எஸ் லார்ட் ஹல்லேலூயா, அவர் பேசும் தெய்வமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். அவர் நம்மிடம் அனுதினம் ஒரு நண்பனை போல பேசுகிறவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்த்து தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு ஆங்கில வேதாகம் இப்படியாக சொல்றது, தேர் இஸ் அ பிரைவேட் ரிசர்வ்ட் பிளேஸ் ஃபார் லவர்ஸ் ஆஃப் காட், வேர் தேர் இஸ் சிட் நியர் அண்ட் ரிசீவ் த ரெவலேஷன் ட்ரூத் ஆஃப் ஹிஸ் ப்ராமிஸ் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு ரகசியமான இடம் ஒன்று இருக்கு அவரோடு பேசுவதற்கு. இந்த காலை வேளையில் நம்மை அந்த ரகசிய இடத்திற்கு கூட்டி சென்று அவர் நம்மோடு பேசுகிறவராகவும், நாம் அவருடைய இருதயத்திலே சாய்ந்து யோவானை போல நாம் கேட்கிறவர்களாக மாறுவோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கையாக மாறும். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்த்து இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. அவர் பார்த்து சொல்லுங்க, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, 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 இயேசுவே. அவரை பார்த்து இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என் குடும்ப வைத்திய நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ, என் குடும்ப வைத்திய நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ, எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ, எந்த வியாதி பலவீன கள்ளோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவ நீ, என்றும் நடத்திடுவி, என்னை அழைத்தவ நீ, என்றும் நடத்திடுவி, என் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி என்னோடிருப்பவர் நீ.
என்மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவனே இயேசுவே, 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 கள்ளோ மரமோ நிரல்ல பேசுந்தேன். பாரங்கள் எல்லாம் சுமப்பவர் என்று வேதம் சொல்லுது. பாரங்கள் எதுவா இருந்தாலும் இந்த காலை வேளையில அவர் அந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து அவரது முகம் எதுவாயிருக்கும், அவரது சுமை லகுவாயும் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். எல்லா பாரங்களையும் உங்கள் இதயத்திலிருந்து எடுத்து அவருடைய லகுவை ஆகிய சுமையை அவர் என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ, என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ, இயேசுவே, 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 பேசும் தெய்வம் பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் அவரை பார்த்து சொல்லுங்க. பேசும் சாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ. சங்கீதம் 62. எதுதூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விழும்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
சங்கீதம் 62 நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 62 சங்கீதம் தாவீது அப்சலோமுக்கு பயந்து எருசலேமை விட்டு வெறும் காலோடு அழுது கொண்டே ஒளிவமலைக்கு சென்ற பொழுது பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்திலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 62:5, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனையே நோக்கி அமர்ந்திரு, ரெஸ்ட் இன் காட் அலோன். தேவனையும் நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லாமல் தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று தன் ஆத்மாவுக்கு கட்டளையிடுகிறதை நாம் இங்கே காண்கிறோம். தாவீது தன் இருதயத்தை பழக்க வைத்திருந்தார், தன் ஆத்மாவுக்கு கட்டளையை கொடுத்திருந்தார். ஏனென்றால் அந்த பிரச்சனையின் மத்தியிலே கலங்கி தவிக்காமல், பிரச்சனையை யோசிக்காமல் அமர்ந்திரு என்று சொல்கிறார். அமைதலாயிரு என்பது ஏன் அங்கு கட்டளையிடுகிறார் என்றால், பிரச்சனை தனக்கு முன்பாக அலைமோதி கொண்டிருக்கிறது. அந்த அலைமோதி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் தன் ஆத்மாவுக்கு தாவீது கட்டளை கொடுக்கிறார், நீ அமைதலாயிரு என்று சொல்லி, நீ அமர்ந்திரு என்று சொல்லி. இன்னொரு இடத்திலும் வாசிக்கிறோம், சங்கீதம் 42:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று பிரச்சனை வரும் பொழுதானா தாவீது தேவனை துதித்து கொண்டிருந்தார், தன் ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுத்து கொண்டிருந்தார். நம் யாவருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 103:2, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே என்று இங்கு கட்டளை கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த ஆத்மா அடிக்கடி மறந்து விடுகிறது. நாம் கூட நம் வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை அநேக வேளையிலே மறந்து விடுகிறோம். ஆகையால் தான் இந்த இடத்திலே தன் ஆத்மாவுக்கு தாவீது கட்டளை கொடுக்கிறார், நீ மறவாதே, அவர் செய்த உபகாரங்களை மறவாது என்று கட்டளை கொடுக்கிறார். மூன்று விதமான கட்டளை நாம் பார்த்தோம். சங்கீதம் 62:5, நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று கட்டளை கொடுக்கிறார். 42:5, தேவனையே நோக்கி நீ காத்திரு, ஏன் நீ கலங்குகிறாய் என்று, நீ தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி. மூன்றாவது, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று கட்டளை கொடுக்கிறார். அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது அநேக காரியங்களுக்கு நமக்கு தீர்வாயிருக்கிறது. தாவீது தன்னுடைய எதிரிகள் தன்னை சுற்றி இருந்த பொழுதும், தன்னை துரத்தி வந்த பொழுதும் தேவனை நோக்கி அமர்ந்து இருந்தார். ஆகையால் தான் அவர் சொல்கிறார் சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். எப்பொழுதுமே தன் வலது பாரசத்தில் வைத்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறார், ஜெயித்து கொண்டிருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன் என்று. I have set the Lord always before me, because he is at my right hand, I will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை என்று எப்பொழுதும் திட மனதோடு கூட, நம்பிக்கையோடு கூட இருந்திருந்தான். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் புலம்பவில்லை. அந்த சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து புலம்பாதபடிக்கு இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை நோக்கி திட மனதோடு கூட அமைதலாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். I depend on God alone. I put my hope in Him. என்று சொல்லி இந்த 62:5 குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் எப்படியா இருக்கு, ஐ டிபெண்ட் ஆன் காட் அலோன், தேவனை மாத்திரமே நான் சார்ந்திருக்கிறேன், மனிதனை அல்ல, பிரச்சனையை அல்ல, தேவனையே மாத்திரம் நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். 62:8 கூட அவர் இப்படியாக சொல்லி, ஜனங்களே இக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். Pour out your heart to him, for he is our refuge. உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவர் மீது வைத்து விடுங்கள். வைத்து எடுக்காமல் அவர் மீது வைத்து விடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கடைசியாக ஒரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம்
27:13, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஐ எம் ஸ்டில் கான்ஃபிடென்ட், ஐ வில் சீ த குட்னஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஐ வில் சீ த குட்னஸ் ஆஃப் த லார்ட், நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று கூட சொல்லி நான் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன், இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவர் நன்மையை ருசிப்போம். தாவீது செய்தது போல நாமும் கூட நம் ஆத்மாவுக்கு கட்டளை கொடுப்போம், நீ அமைதலாகிரு, நீ கலங்காதே, தேவனை நோக்கி காத்திரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுடைய அறிந்து கொள்ளும் சொன்னது போல நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய கிரியைகளை, தேவன் நமக்காக செய்தவைகளை கண்ணோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பல்லவ தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல நாங்களும் எங்கள் ஆத்துமாக்களுக்கு கட்டளை கொடுக்கிறோம், நீ அவர் செய்த சகல உபகாரங்கள் நீ மறவாதே, நீ தேவனையே நோக்கி காத்திரு, நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, எந்த விஷயத்தையும் குறித்து கலங்காதபடிக்கு நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று கட்டளை கொடுக்குறோம். நாங்கள் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மையை காண்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் உம்முடைய நன்மையை காண்பார்களாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரேடியோ டைம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த சூழ்நிலையும் கடல் அலையை போல எழும்பி வந்தாலும் அந்த எழும்பி வருகிற கடலின் மத்தியிலும் அலையின் மத்தியிலும் உம்மோடு கூட இருந்து அமர்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை எங்களுக்கு கட்டையிட்டவரே உமக்கு நன்றி சொத்துக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு நாங்கள் நன்றி சொத்துக்கிறோம். உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கிருபை தாங்க, மனக்கண்கள் திறக்கப்படட்டும், நன்மையை காணும்படிக்கு எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய நன்மை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவர் பேசும் தெய்வமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். அவர் நம்மிடம் அனுதினம் ஒரு நண்பனை போல பேசுகிறவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நான் பார்த்து தேங்க்யூ Holy Spirit. ஒரு ஆங்கில வேதாகம் இப்படியாக சொல்றது, there is a private reserved place for lovers of God where there is sit near and receive the revelation truth of his promise என்று வேதம் சொல்றது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு ரகசியமான இடம் ஒன்று இருக்கு அவரோட பேசுவதற்கு. காலை வேளையில் நம்மை அந்த ரகசிய இடத்திற்கு கூட்டி சென்று அவர் நம்மோடு பேசுகிறவராகவும், நாம் அவருடைய இருதயத்திலே சாய்ந்து யோவானை போல நாம் கேட்கிறவர்களாக மாறுவோம் என்று சொன்ன நம் வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கையாக மாறும். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்த்து இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. அவர் பார்த்து சொல்லணும், என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, 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 இயேசுவே. அவரை பார்த்து இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் பேசாத கள்ளோ
மரமோ நிரல்ல பேசும் தெய்வம். பேசாத கள்ளோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம். நீ என் குடும்ப வைத்திய, நீ ஏற்றனல் ஔஷதம். நீ என் குடும்ப வைத்திய, நீ ஏற்றனல் ஔஷதம். நீ எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர். நீ எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர். நீ இயேசுவே, 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 கள்ளோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம். என்னை அழைத்தவ நீ என்றும் நடத்திடுவி. என்னை அழைத்தவ நீ என்றும் நடத்திடுவி. என் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி என்னோடிருப்பவர். நீ என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர். நீ இயேசுவே, 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 பேசும் தெய்வம். பேசாத கள்ளோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம். பாரங்களை எல்லாம் சுமப்போர் என்று வேதம் சொல்வது. பாரங்கள் எதுவா இருந்தாலும் இந்த காலை வேளையில அவர் அந்த பாரங்களை எல்லாம் விரக்கி வைத்து அவரது முகம் எதுவாயிருக்கும், அவரது சுமை லகுவாயும் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். எல்லா பாரங்களையும் உங்கள் இதயத்திலிருந்து எடுத்து அவருடைய லகுவை ஆகிய அவருடைய சுமையை அவர் காலை வேளை வைக்கிறார். ஆமென். நாளை என்னோட கூட சேர்ந்து அவரை பார்த்து என் பாரம் சுமப்பவர் நீ, தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே, 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 பேசும் சாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம். நீ அவரை பார்த்து சொல்லுங்க, பேசும் தெய்வம். பேசாத கல்லோ மரமோ நிரல்ல